எல்லாம் வாங்க சேனலுக்கு எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எள்ளு துவையல். எள்ளு துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: எள்ளு 4 டேபிள் ஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு, வத்தல் 2 எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூடு 1 பல், புளி வந்து 1 சின்ன நெல்லிக்காய் அளவு. ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சுட்ட உடனே ஃபர்ஸ்ட் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச வெள்ளைப்பூட ஆட் பண்ணிக்கிறோம். வெள்ளைப்பூட 1 செகண்ட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு விட்டுறணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச எல்லா ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா வறுக்கணும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். எள்ளு அந்த எண்ணெயில பொரியும் போதே ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிக்குது. எள்ளு 1 செகண்ட்ல வந்து இது ரெடி ஆயிரும். அவ்வளவுதான், நம்ம இப்ப ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்ச எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. இதை நம்ம அரைக்க போறோம். அரைக்கும் போது அந்த நம்ம எடுத்து வச்ச புளியையும் சேர்த்து அரைக்கலாம். இது அம்மியில அரைக்கிறது கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும். அம்மி இல்லைன்னு நினைக்கிறவங்க மிக்சியில கூட அரைச்சிக்கலாம். அரைக்கிறாங்க. எள்ளு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். மிச்சம் எதுல எடுத்த எண்ணெய், இப்ப தேங்காயில எடுத்த எண்ணெயோ தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்றாங்க, ஆனா எள்ளு எண்ணெய் தான் நல்ல எண்ணெய்ன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இதுல வந்து நல்ல சத்து இருக்கு. பெண்கள் இந்த எள்ளு துவையல் சாப்பிட்டாங்க அப்படின்னா கர்ப்பப்பை வலுவடையும். லைட்டா தண்ணி சேர்த்து அரைங்க. இப்ப நம்ம எள்ளு துவையல் கிட்டத்தட்ட ரெடி. நல்லா அரைச்சாச்சு. நம்ம டெய்லி இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சட்னி சாம்பார் தான் வைக்கிறோம். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ரசந்தாதத்துக்கும் கூட நீங்க துவையல் அரைச்சி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நம்ம சேனல்ல எள்ளு துவையல் எப்படி பண்றதுன்னு பாத்துட்டோம். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.